ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதிக நேரம் செல்ஃபோன் பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? கண்ணில் கிளாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா பவர் நிறையா காமிச்சிட்டே இருக்கா, டே பை டே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா? அப்படின்னா ஒரு ஸ்டேபிளாக நிற்க வைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன், இந்த பயிற்சியை செய்யுங்க. நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்பெக்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை நான் ஒரு 6-7 மாதம் பண்ணதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் நான் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறதில்லை. இப்போ எனக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. எனக்கு டிவி பார்க்கும்போது, தியேட்டரில் படம் பார்க்கும்போது எல்லாம் கண்ணில் தண்ணி வரும். ஸோ அதனால ஸ்பெக்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தலை கொஞ்சம் வலிச்சிட்டே இருக்கும். ஆனால் இந்த பயிற்சி பண்ணதுக்கப்புறம் எனக்கு எல்லாத்துலேருந்தே க்யூர் ஆகிடுச்சு. இப்போ நான் கண்ணாடி யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணுறேன், கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஈஸியான பயிற்சி தான். டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் அதுக்காக நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக நம்ம இனிமேல் பார்க்க போகிற செல்ஃபோனாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், நம்ம கண்ணை எந்த விதத்துலேயும் பாதிக்காது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அந்த பயிற்சி எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். நம்ம வஜ்ராசனத்தில் அந்த பயிற்சி செய்யணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. குதிக்காலில் நம்ம உட்காரணும் எப்பவும் வஜ்ராசனம் போடும்போது. குதிக்காலில் உட்கார முடியல அப்படின்னா கீழே ஒரு தலகாணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி உட்காந்துக்கோங்க. வஜ்ராசனமே போட முடியல அப்படின்னா சமணங்கால் போட்டு கூட இந்த பயிற்சி செய்யலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 கட்டை விரலையும் சேர்த்து வச்சுட்டு மேலேயும் கீழேயும் 90 டிகிரியில் நல்லா பார்க்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த கட்டை விரலை சைடில் 45 டிகிரிக்கு நல்லா மேலேயும் கீழேயும் எடுக்கணும். கண் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கட்டை விரல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கண்ணை திறந்து திறந்து மூடுங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பழக்கமாயிடும். அதுக்கப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் அப்புறம் சைடில் எல்லாமே 5-5 டைம்ஸ் இதை செய்யணும். அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷன் பண்ணும்போதே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி நம்ம கண் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். தலையை ஆட்டக்கூடாது, நல்லா கையை மட்டும் நம்ம ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ் பண்ணணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா கண் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நல்லா கண் பக்கத்தில், மூக்கு பக்கத்தில் வந்து அந்த விரலை கொண்டு வந்து நம்ம கொண்டு போகணும். இப்போ பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் 2 கண்களையும் நம்ம கைகளால் மூடிக்கிட்டு 10 தடவை மூச்சு பயிற்சி பண்ணி அதுக்கப்புறமா வஜ்ராசனத்திலிருந்து நம்ம சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? டெய்லி 5 மினிட்ஸ் மார்னிங் ஆர் ஈவினிங் எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு கொடுக்குற நம்ம ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஃப்யூச்சரில் நமக்கு பவர் இன்க்ரீஸும் ஆகாது. இதை நீங்கள் விசிபிளாகவே பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you, friends.